நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட பெல் பில்சி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜை லைக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டினு கிளிக் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடுகளில் காய்கறிகள் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவை போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் வைப்பது வழக்கமாக மாறியுள்ளது பெரும்பாலான வீடுகளில் இன்று கணவன் மனைவி இருவருமே மேலைக்கு செல்வராக உள்ளனர் இதனால் அன்றாட வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை தினசரி கடைக்கு சென்று வாங்க முடியாத நிலை நிலவுகிறது இதனால் அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை கடைக்கு சென்று உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்து விடுகிறார்கள் வீட்டில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜில் எந்தெந்த பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது என்பதை பற்றி இந்த விடவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெங்காயத்தை பொதுவாக காற்றோட்டமான இடத்தில் வைத்திருந்தால் நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம் இதை ஃப்ரிட்ஜுக்குள் வைத்தால் மென்மையாக மாறிவிடும் அதில் பூஞ்சையும் பரவக்கூடும் ஆபத்தும் உள்ளதாம் அதேபோல தக்காளி கத்திரிக்காய் பூண்டு உருளைக்கிழங்கு வாழைப்பழம் நீர்ச்சத்து மிகுந்த பழங்கள் உதாரணத்துக்கு பூசணி தர்பூசணி உள்ளிட்ட நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளையும் வைக்கக்கூடாதாம் அதே போல் காப்பித்தூள் நட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற நட்ஸ் வகைகளையும் வைக்கக்கூடாதாம் குறிப்பாக ஊறுகாயை ஃப்ரிட்ஜருக்குள் வைக்கக்கூடாதாம் அதேபோல இன்று சமையலுக்கு சாஸ் வகைகளை பயன்படுத்தும் வழக்கமும் அதிகரித்து வருகிறது இவ்வாறு சாஸ் வகைகளையும் ஃப்ரீசலில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் மீறி வைத்தால் அதில் இருக்கும் மூலப்பொருட்கள் தனித்தனியாக பிரிந்து உடலில் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமாம் நூடுல்ஸ் காபி பவுடர் என பாக்கெட்டில் இருக்கும் பொருட்களையும் தானிய வகைகளையும் வைக்கக்கூடாதாம் இவ்வாறு தானிய வகைகளை ஃப்ரீஜில் வைத்து பயன்படுத்தினால் அதனை அரை வெப்பநிலை வரும் வரை காத்திருந்து பின்புதான் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டுமாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் எவை காலி காலிஃப்ளவர் மிளகா குடை மிளகாய் கீரை வகைகள் இறைச்சி உப்பு மஞ்சள் கலந்த மீன் உதிர்ந்த திராட்சை அத்திப்பழம் ஆரஞ்சு இஞ்சி பூண்டு இவற்றை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வைத்து ஏழு நாட்களுக்குள் பயன்படுத்திவிட வேண்டுமாம் அவ்வாறு செய்யவில்லை எனில் இந்த எந்த பலனும் அதில் கிடைக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது